ஹாய் மக்களே, ஸோ டுடே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. டெல்லி ஹைவேன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் வந்திருக்கேன். இப்போது தாலின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அது வந்து வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. போலோ கே போலா போலோ அவன் டென்ஷனாரா நான் டென்ஷனாரேன். ஐயோ, இதெல்லாம் சாட்டர் ஐட்டம் நினைக்கிறேன், இது என்னன்னே தெரியல. எனக்கு பிடிக்க பிடிக்காதுன்னு நினச்சேன் நான். இது என்ன பேர்? தேங்காய் சட்னி தானே அது? ராஜ்மா கவாபா. ஆனால் இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எனக்கு வந்து பயங்கரமாக அப்படியே லைக்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா. மெயின் கோர்ஸ் 2 மினிட்ஸ். இது ஆக்சுவலி நம்ம கோபி, கேபி ஈட்டிங் கோபி. இப்போ மெயின் கோர்ஸ் வேணுமா உங்களுக்கு? ஹாய் மக்களே, ஸோ டுடே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. நம்ம வந்து சோறு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து டின்னருக்கு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து தாலின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அது வந்து வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. ஆஹா, நான் வந்து இது விரும்பிப்பட்டு ஒரு இடத்துல வந்து சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக கூட, இப்போ நான் கல்யாணத்துக்குலாம் போகும்போது நான் வந்து வெஜ்ஜு செக்ஷனில் தான் போய் சாப்பிட்றேன்னா கல்யாணத்தில் வெஜ்ஜு ஃபுட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த தாலி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் போன இடம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ராஜ் தானின்ற இடம். இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கேன். அண்ட் அது வந்து அங்கே போகலாம் யோசிச்சு பார்த்தா அது வந்து ஃபீனிக்ஸ் வரைக்கும் போனோம். ஸோ அங்கே வரைக்கும் போகாமல் பார்த்தா நம்ம இந்த தாலிக்குன்னு ஒரு தனி மெனு கார்டு இருக்குது. இது வந்து யூஷுவல் மெனு கார்டு, தாலிக்குன்னு ஒரு தனி மெனு கார்டு இருக்குது. நம்ம நுங்கம்பாக்கம் ஏரியாலே வந்து டெல்லி ஹைவேன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் வந்திருக்கேன் இப்போது. ஸோ இதில் இருக்கிற லிஸ்ட்டு தான் வந்து நமக்கு இப்போ ஒன்று ஒன்றா வந்து சர்வ் பண்ண போகிறாங்க. நிறைய ஐட்டம்ஸ், ஸ்டார்டர் டு டெசர்ட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது, இதுதான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச விஷயமே இது வந்து ரோட்டிலாம் குட்டி குட்டியாக கொடுப்பாங்க. இந்த கடையில் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. வெஜ் தாலி தான் இப்போ ஒரு ஒரு ஐட்டமாக வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டர் ஐட்டம் நினைக்கிறேன், ஸ்டார்டர்ஸும் ஓகே. இதெல்லாம் ஸ்டார்டர் ஐட்டம் நினைக்கிறேன், இது என்னென்னே தெரில. அப்பளத்தில் எதுவும் போட்டிருக்காங்க. இது வந்து சட்னி அண்ட் பிக்கிள் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சாண்ட்விச் மாதிரி இருக்குது. இப்படி இப்படி ஸ்பூன் விட்டு சாப்பிடணுமா இல்லை கடித்து சாப்பிடணுமா? நான் கரெக்டாக சாப்பிட்றேன் கூட எனக்கு தெரியல. இது ஜஸ்ட் நம்ம சாலட் இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி இதெல்லாம், அது ஜஸ்ட் ஒரு அப்பளத்துக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது, என்ன டேஸ்ட்னே எனக்கு தெரியல. அப்பம் பிக்கலோட பெட்டராக இருக்குது. சூப், நமக்கு வெஜ்ஜு சூப் வந்திருக்கு. எனக்கு பிடிக்க பிடிக்காதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா எனக்கு ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் அந்த மாதிரி தான் பிடிக்கும், இல்லை மாஞ்சோ சூப் தான் பிடிக்கும். பட் இது வந்து நல்லா ஸ்பைஸ் போடுறாங்களா, சூப்பராக இருக்குது. பானிபூரியா? இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. சாட் ஐட்டமில் வந்து நமக்கு வந்து கோல் கப்பே ஷாட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க, காரமும் கொடுக்குறாங்க பானிபூரியில். ஆக்சுவலி பயங்கரமான ஒரு பானிபூரி லவ்வர், எனக்கு வந்து ஸ்பைஸ் தான் பிடிக்கும், ஓகேங்களா? ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்பைஸும் கொடுத்துருக்காங்க. என் வீட்டு கடையிலே செம்மையாக இருக்கும். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சாட்லாம் கொடுப்பாங்கன்னு செம்மையாக இருக்காங்கன்னா, இதுவும் நாட் பேட், நல்லா தான் இருக்குது. பட் இந்த பானிபூரிக்குனே நம்ம போய் அந்த கடையில் சாப்பிட்டா அங்கே சூப்பராக இருக்கும். இது வந்து இது என்ன பேர்? ராஜ்மா, என்ன பேர்னே தெரியலையே. ஆனால் இதில் வந்து பொமோகிரானேட் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, கேரட்டு பீட்ரூட்லாம் கட் போட்டிருக்காங்க. பேல்பூரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. அது பேர் என்ன? தஹிபூரி இருக்கும்ல, தஹிபூரி. ஹஸ்டமாக எனக்கு பிடிக்காது நினச்சேன். பார்க்குறதுக்கு இது ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. பட் இது சாட் ஐட்டம் நல்லாயிருக்கும். ராஜ்மா கவாபா. ஸோ ரெண்டு வந்து கபாப் கொடுத்துருக்காங்க, பார்க்க வடை மாதிரி இருக்குது. இதில் அடியில் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக என்னன்னு தெரியல, சாப்பிட தான் தெரியும். பார்க்க வந்து தேங்காய் சட்னி மாதிரி இருக்குது. இது வந்து ராஜ்மா கபாபா, நல்லா இருக்கு. பட் என்னென்ன புரியுது, தேங்காய் சட்னி தானே அது? நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம உள்ளே போட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா தான் இருக்குது. நம்ம ராகி இருக்கணும், அந்த மாதிரி ஏதோ சப்பையாக இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லா தான் இருக்குது. நல்லா அது அதிகமாக சாப்பிடக்கூடாது ஆயில். இது வந்து
லஹோரி பன்னீர் டிக்கா. ஜஸ்ட் டெக்கரேஷனுக்கு தக்காளி எல்லாம் மேலே போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாமே சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. இந்த பன்னீர்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம ஏடூபிலலாம் போய் சாப்பிடுவோம், அதே மாதிரி தான் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு மைனஸ் என்ன, அந்த மஷ்ரூம் வந்து நான் பார்த்தாலே எனக்கு சாப்பிட தோணல. அச்சாரி மஷ்ரூம்னு பேர். இது பார்க்குறதுக்கு குக்டே இல்லாத மாதிரி இருக்குது. லைக் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்காங்கல்ல, கொஞ்சம் தந்தூரி அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் அதை சாப்பிட போகிறதில்ல, ஏன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு நல்லா ஃப்ரையாகி மசாலா அப்படியே போட்டு அப்படியே மெஸ் பண்ணால் தான் நான் சாப்பிடுவேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர், மேபி சாப்பிட்டா அதோடய டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் போல எனக்கு தெரியல, பட் எனக்கு அது பிடிக்கல. இதுதான் செம்ம சாப்பிட்டா இருக்கு. இது இதோட தொட்டு சாப்பிட்ணும்ப்பா, இதை தொட்டு சாப்பிட்டா தான் இதோட ருசியே. இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் தனியாக சாப்பிட்டு. இதை தொட்டு சாப்பிட்டா தான் அந்த ஸ்பைஸும் கலந்து அந்த பன்னீரும் கலந்து செம்ம டேஸ்ட் வருது. ஏய் What is this? கோபி மஞ்சள். இது ஆக்சுவலி நம்ம கோபி. கேபி ஈட்டிங் கோபி. கவனிச்சிங்களா கேபி ஈட்டிங் கோபி? இது என்னது, வெயிட் மறந்துட்டேன். கோபி மஞ்சூரியன், இது வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா சாஸியாக ஃப்ரையாக இல்லாமல் நம்ம மஷ்ரூம் மாதிரி இல்லாமல் நல்லா கிரேவி கிரேவி இல்லை, அது என்ன பேர், நல்ல மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, சாஸியாக பண்ணியிருக்காங்க. மெயின் கோர்ஸ் டூ மினிட்ஸ், இன் டூ மினிட்ஸ். ஆ ஆக்சுவலி இப்போ நம்மகிட்ட வந்து கேட்டு போனாங்க, இப்போ மெயின் கோர்ஸ் வேணுமா உங்களுக்கு இல்லை அப்புறமா சாப்பிட்றீங்களான்னு. ஏன் கேட்குறாங்கன்னா போலோ க்ளீன்னா ஓகே கரும். ஆஹா, அவங்க வந்து கேட்டாங்க நமக்கு வந்து இப்போ மெயின் கோர்ஸ் வேணுமா அப்புறமா வேணுமா. ஏன்னா இது வந்து அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணால் நம்ம வாங்கி சாப்பிடலாம். ஸ்டார்டர்ஸ் வந்து கேட்டுனே இருக்கலாம், ஸ்டார்டர்ஸ் மட்டும் மெயின் கோர்ஸ் கூட கேட்டுனே இருக்கலாம். ஆனால் சொல்கிறதுக்குள்ளே மெயின் கோர்ஸே வந்துச்சு. நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க, ரைஸ் கொடுத்துருக்காங்க, பன்னீர் கொடுத்துருக்காங்க, தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துருக்காங்க, சாலடு ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தம் பிரியாணின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு கொடுப்பாங்க பாருங்கள் வெஜிடேரியனில். தம் பிரியாணி இஸ் நாட் பிரியாணி, வெஜிடேரியன் பிரியாணி இஸ் நாட் பிரியாணி, சாரி பேர் ஃப்ரைட் ரைஸ். கைஸ் இந்த ரைஸ் வந்து நான் சாப்பிட்டேன் ஓகேங்களா, ஆனால் ரைஸ்னா சத்தியமாக நம்ம ஊர் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அதனால் எனக்கு இது வந்து பெருசாக ரைஸ் எனக்கு பிடிக்கல. ஆனால் ரொட்டின்னு வரும்போது அவங்க ஊர் நம்ம வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ வந்து செம்மையாக இருக்கும். நல்லா கீ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டியோட வந்து இந்த பீன்ஸ் பொரியல் ஒன்று இருக்குது அண்ட் பன்னீர் இருக்குது, இதுதான் ரெண்டுமே ஆக்சுவலி சாப்பிடணும். அதோட இது இவ்வளோ நான் கொடுத்தாங்க, நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் இங்கே பாஷை புரியாததுனால அவங்க கீ ஊற்றிட்டு வர கொடுத்தாங்க. போலோ க்ளீன்னா ஓகே கரும். பாட் நையே கே போலா, அவன் டென்ஷனாரா நான் டென்ஷனாரேன். ஐயோ, இது வந்து நான் கொஞ்சம் கூச்சமே நம்ம வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா அவன் இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம பாஷையே தெரியல, அதான் ஜாலியாக வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு போனோம். என்னோட ஃபேவரட்டே இதுதான் இந்த பீன்ஸ். ஆனால் இதில் தான் மசாலா போட்டு செம்மையாக போடுவாங்க. ஆனால் இவங்க கீ போடல, நானே தான் கேட்டு பண்ணேன். பட் ராஜஸ்தானியில் பார்த்தா அவங்களாவே வந்து மேலே கீ ஊற்றிட்டு அது வந்து அவங்க குட்டு கொடுத்த ரொட்டிலாம் குட்டி குட்டியாக உருண்டியாக இருக்கும், செம்மக்கிட்டா இருக்கும். அது பாட் நையே போலோ கே போலா போலோ, அவன் டென்ஷனாரா நான் டென்ஷனாரேன். ஐயோ, க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டார், க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னேன், அதுக்கு ஏன் டென்ஷனாரேன். நம்ம தயிர் சாதத்தோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சிடுறேன் நான். ஏன்னா இந்த பிக்கிள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தயிர் சாதமோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்டு இப்போது 10க்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு ப்ரொஃபஷனலும் கிடையாது, உண்மையாகவே எனக்கு என்னோடய டேஸ்டிங் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு 7 அப்படி கொடுக்கலாம்.
பட் பிகாஸ் நான் வந்து ராஜ்தானியில் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து இது ஒரு 6 அப்படின்னு தோணுது. ஏன்னா இது வந்து ஸ்டார்டர்ஸ், இங்கே இருக்கிற ஸ்டார்டர்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மெயின் டிஷ்ஷில் பார்த்தா எனக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது வந்து நான் ராஜ்தானி சாப்பிடாம இங்கே நான் வந்திருந்தா அது வேறு, பட் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எனக்கு வந்து பயங்கரமாக அப்படியே லைக்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்தது அங்கே போய் நான் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுவேன். என்ன சொல்கிறீங்க? இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் நீங்களும் போய் நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க, உங்களுக்கும் வேணால் அது வாங்க சாப்பிடுங்க. எவ்வளோ சொல்ல மறந்துட்டேன், ஒரு தாலி வந்து 650 ருபீஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது செம்ம தான், கிரேட் குவான்டிட்டி, அன்லிமிட்டெட் ஃபுட் ஃபார் 650 ருபீஸ்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு டீல். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.